Twelfth max you need two complex numbers. Exercise 2.7 question number 3. If x1 plus iy1 into x2 plus iy2 into x3 plus iy3 into and so on x n plus i y n which is equal to a plus i b.

ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் இங்கே கீழே இருக்கிறதுக்கும் இதுக்குமான லிங்க் என்ன அப்படின்னு யோசித்தோம்னா உங்களுக்கு இது வந்து ரியல் பா ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜ்னரி பார்ட் ஸ்கொயர் அப்படின்னு இருக்குது அது எப்போ கிடைக்கும்னா மாடுலர் சைடு தான் அந்த மாதிரி வரலாம் ஸோ அப்போ அதனால் என்ன பண்ணுங்கள் ரெண்டு சைடுமே இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு

yn is equal to modulus of a அப்படின்றது அப்படி எழுதியலாம் so இப்ப modulus எடுத்தீங்கன்னா என்னது உங்களுக்கு காம்ப்ளக்ஸ் நம்பருக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரியல் பார்ட் ஸ்கொயர் பிளஸ் இமாஜினரி பார்ட் ஸ்கொயர் விச் மீன்ஸ் எக்ஸ் ஒன் ஸ்கொயர் பிளஸ் ஒன் ஸ்கொயர் அடுத்து எக்ஸ் டூ ஸ்கொயர்டு பிளஸ் ஒய் டூ ஸ்கொயர்டு இன்டூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் த்ரீ ஸ்கொயர்டு பிளஸ் ஒய் த்ரீ ஸ்கொயர்டு இன்டூ அன்ச ஒன் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் என் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் இக்குவல் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் அப்படின்னு சொல்ல முடியும் ஸோ இப்போ இதுக்கும் இந்த சப் சப்டிவிஷன் ஒன்றுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வித்தியாசம் தான் இருக்குது அது என்னன்னா இங்கே ஸ்கொயர் ரூட் இருக்குது இங்கே ஸ்கொயர் ரூட் இல்லை ஸோ அப்போ அந்த ஸ்கொயரை நம்ம ரிமூவ் பண்ணனும் அப்படின்றதுனால ரெண்டு சைடு என்ன பண்ணிருங்க ஸ்கொயர் எடுத்துருங்க சரிங்களா டேக்கிங் ஸ்கொயரிங் ஆன் போட் சைட்ஸ் சரிங்களா ரெண்டு சைடு ஸ்கொயர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ் ஒன் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஒன் ஸ்கொயர் ஸ்கொயர் ரூட் ரிமூவ் ஆயிரும் இன்டு இது எக்ஸ் டூ ஸ்கொயர் பிளஸ் ஒய் டூ ஸ்கொயர் இன்டு எக்ஸ் த்ரீ ஸ்கொயர் பிளஸ் ஒய் த்ரீ ஸ்கொயர் இன்டு அன்சோ ஒன்

எடுத்து எழுதிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேன் இன்வர்ஸ் அப்படின்னு இருக்குது ஸோ டேன் இன்வர்ஸ் எப்போ வரும்னா உங்களுக்கு ஆர்கியுமெண்ட் எடுத்தா டேன் இன்வர்ஸ் வரும் ஸோ அதனால் இது ரெண்டு சைடுமே என்ன பண்ணுங்கள் இப்போ ஆர்க்யுமெண்ட் எடுத்துருக்கேன் ஸோ இப்போ ஆர்க்குமெண்ட் எடுத்திங்கன்னா ஆர்க்குமெண்ட் ஆஃப் சரிங்களா இது ரெண்டுத்துக்கும் ஆர்க்யூமெண்ட் எடுத்துருக்கேன் இங்கேயும் ஆர்க்யூமெண்ட் ஆஃப் ஏ ப்ளஸ் ஐபி அப்படின்னு எடுத்துடலாம் ஸோ நீங்கள் ஆர்கியூமெண்ட் எடுத்துட்டிங்கன்னா ஆர்குமெண்ட்டில் எப்போதுமே மல்டிப்ளிகேஷனில் இருந்தால் அதை உடச்சி நீங்கள் வந்து அடிஷனில் எழுத முடியும் ஸோ இப்போ இது எப்படி எழுதலாம்னா ஆர்குமெண்ட் ஆஃப் எக்ஸ் ஒன் ப்ளஸ் ஐஒய் ஒன்

y1 divided by x1 which means imaginary part divided by real part plus uh, tan inverse of y2 divided by x2 plus tan inverse of y3 divided by x3 plus and so on plus tan inverse of yn divided by xn is equal to tan inverse of right hand side a plus ib அப்படினிருக்கா நல் b divided by a அப்படினில்திக்கலா so இது பாருங்க

எப்போவுமே நமக்கு டூ என் பைன்னு யூஸ் பண்ணுவோம் இங்கே என் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டதுனால இங்கே டூ கே பை அப்படிங்க எழுதிருக்கோம் ஸோ இதுதான் அவங்க கேட்டிருக்க செகண்ட் ஃப்ரூ